எல்லாருக்கும் முடிதான் கவலை சிபிசி டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக இருக்கோ ஒரே மாதத்தில் அதை விட ரெண்டு மடங்கு கூடிருங்க எல்லா மல்டி விட்டமினும் எல்லா பல நோக்கு தன்மை உள்ள உயிரூட்டிகள் விட்டமின்கள் எத்தனையோ சரி எல்லாருக்கும் முடிதான் கவலை இந்த முடியை எப்படி காப்பாற்றிக்கிறது முடியை எப்படி காப்பாற்றிக்கிறது அதற்கு ஒரு உணவு சொல்கிறேன் அருமையான விஷயங்க முருங்கை இருந்தால் வெறுங்கையோடு நடக்கலாம் இந்த மாதிரி இது முருங்கை இது எல்லாருக்கும் தெரியும் தெரியாத விஷயத்த சொல்லித்தரேன் நான் இதை எடுக்கிறோம் இது கீரை இதை பாருங்க ஈர்க்கு இதை எடுத்துடுறோம் இதை எடுத்துடுறோம் இது கீரை இந்த கீரை எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் இந்த ஈர்க்கை எடுத்துகிட்டு இந்த கீரை எடுத்துகிட்டு இதுதாங்க இயற்கை ஒரு பத்து ரத்த மாத்திரைக்கு சமம் அது ஒரு இரத்தம் இன்ஜெக்ஷனுக்கு சமம் ஒரு இரத்த இன்ஜெக்ஷனுக்கு சமம் ஒரு கேரட்டுக்கு சமம் ஒரு பீட்ரூட்டுக்கு சமம் இந்த வெறும் ஒரு மூருங்காய்க்கும் சமம் இந்த ஒரு ஈருக்கு இந்த மாதிரி ஒரு நாலு இயற்கை எடுத்துக்க வேண்டியது நாலு இயற்கை எடுத்துக்கிட்டு முருங்கீரை இப்படி கிள்ளிடுறோம் இப்படி கிள்ளின பிறகு இந்த இயற்கை கிடைக்குது இல்லை இதை துண்டு துண்டாக இப்படி பண்ணிங்க இப்படி செஞ்சிங்க இப்படி செஞ்சுக்கிட்டு ஒரு நல்லா இடித்து சட்டியில் போட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஒரு கிளாஸாக வற்றட்டும் வத்தன பிறகு இது என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டோ இல்லை கொஞ்சம் லேசாக வந்து உப்பு போட்டோ எதுவுமே போட வேண்டாம் அப்படியே குடிச்சிங்கன்னா இந்த ஹியூமோ குபி குளோபின் லெவல் ரத்த அளவுன்னு சொல்லுவாங்க சிபிசி டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க இது இதெல்லாம் போனீங்கன்னா கிட்னி டெஸ்ட்டு அந்த அது வந்து லிவர் டெஸ்ட்டு அதெல்லாம் வரும் சிபிசி கவுண்டு எடுத்தால் போதும்னுவாங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக இருக்கோ ஒரே மாதத்தில் அதை விட ரெண்டு மடங்கு கூடிருங்க இந்த முருங்கை ஈர்க்குங்க இல்லை அற்புதமான வேலை செய்யும் இது முடிஞ்சிச்சா சரி இது கீரை இந்த இலசான கீரை தான் எடுக்கணும் இந்த கலரில் தான் இருக்கணும் பார்த்துங்க இந்த கலரில் தான் இருக்கணும் முருங்கை கீரை ரொம்ப பச்சையாக இருந்துச்சுன்னா அது வயிறு வலிக்கும் வெந்து கெட்டது முருங்கை வேகாது கெட்டது அகத்தின்னு சொல்லுவாங்க இந்த முருங்கை கீரையை நல்லா இடித்து சாறு புளியணும் இடித்து சாறு புளிஞ்சி சீதளம் பிடிச்சிருக்கும் அந்த சாரில் லேசாக சுண்ணாம்பு கலந்து இந்த சீதளம் பிடிச்சிருக்க இடத்துல இப்படி தடை விட்டோம்னா தொண்டைக்கட்டு இருக்கிற தடை விட்டோம்னா ரத்தக்கட்டு இருக்கிற தடை விட்டோம்னா இந்த ரத்தக்கட்டு போயிடும் கம்மல் போயிடும் இந்த சீதளம் போயிடுங்க முருங்கை சாருக்கு வச்சா இந்த முருங்கை கீரையை சாம்பாரில் போட்டு பயன்படுத்தலாம் சாம்பாரில் போட்டு பயன்படுத்தலாம் முருங்கைக்கீரையை மிளகா கிள்ளி போட்டு லேசாக தோரம்பருப்பு போட்டு வறுத்து இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கு வச்சுக்குவாங்க ஒரு மனிதன் மாதத்திற்கு மூன்று முறை முருங்கைக்கீரை சாப்பிட்டால் மல்டி விட்டமின் டேப்லெட்டே வேண்டாம் மல்டிவிட்டமின் டேப்லெட்டே வேண்டாம் எல்லா மல்டிவிட்டமினும் எல்லா பல நோக்கு தன்மை உள்ள உயிரூட்டிகள் விட்டமின்கள் எத்தனையோ இந்த முருங்கைக்கீரில் இருக்குங்க ஏ சி விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டுவெல் விட்டமின் ஏ எல்லாமே இருக்குது அவ்வளவு ஆற்றல் மிக்கது இந்த கீரை இதை உங்கள் வீட்டு வழக்கப்படி சமைத்து சாப்பிட பழகிக்கொள்ளுங்கள் இது முருங்கையில் ஒன்று முடிச்சுன்னா அடுத்து முருங்கையில் என்ன செய்யலான்னா எல்லாமே மருத்துவம் எல்லாமே மருத்துவம் இந்த அளவுக்கு இருக்குங்க முருங்கா இவ்வளோ தான் இந்த மெலீஸா இந்த அளவுக்கு இருக்கணும் முருங்கை பிஞ்சுங்க இந்த அளவுக்கு இருக்கிற முருங்கை பிஞ்சு எடுத்துங்க ஒரு பிஞ்சு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு கிளா ஒரு கிளாஸ் பசும்பால் ஊற்றி நல்லா அடிச்சுக்குங்க காலையில் காலையில் குடிச்சின்னு வாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குடிங்க ஆம்பளைங்களுக்கு சொல்கிறேன் பொம்பளைங்களும் குடிக்கலாம் அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உயிரெண்ணு பத்தாயிரம் தான் இருக்குது ஃபோம் கவுண்ட்டு தான் இருக்குது அப்படிங்கிறவங்க கரெக்டாக ரெண்டு மாதத்தில் நாலு கோடி உயிரணுக்கள் வந்துடும் நாலு கோடி உயிரணுக்கள் கிடைக்கும் எதில் அதில் முருங்கை பிஞ்சில் அடுத்து முருங்கை விதைகள் விதையை எடுத்து அதில் இருக்கிற பருப்பு எடுங்க முருங்கை பருப்பு உள்ளே சின்னதாக இருக்கும் அதை எடுத்தீங்கன்னா நல்லா வந்து நசுக்கினிங்கன்னா பவுடராக கிடைக்கும் நெய்யில் வதக்குங்க அந்த முருங்கை விதையை பருப்பை எடுத்து நெய்யில் வதக்கி அதை சாப்பிட்டு வாங்களேன் எழுபத்தஞ்சி வயசில் கூட வந்து வெந்து ஊறி உயிரினுக்கள் உற்பத்தியாகி குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய தன்மை அது தருகிறது என்று சொன்னால் எவ்வளவு வீரியமிக்கது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் முருங்கை விதையில் இருக்கிற பருப்பு ஆண் பெண் எல்லோரும் சாப்பிடலாம் அதை ஒன்றும் இல்லைங்க நம்ம பிள்ளைகளுக்கு இந்த முருங்கை விதை பருப்பை நீங்களே வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டு ரெண்டே ரெண்டு சிட்டிகை தினந்தோறும் நெய்யில் கலந்து நோஞ்சாம்பிள்ளைங்களுக்கு கொடுங்களேன் புஷ்டியாக புள்ள வளருங்க இது வெளியில் வாங்குனிங்கன்னா ரெண்டாயிரம் அது வெளியில் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரம் முருங்காய் வாயின்னு வந்து நீங்களே அந்த எடுத்து அந்த பருப்பில் இருக்கிற அந்த இது உள்ள எடுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் கெடாது அது நெய்யில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சிட்டிக்கு கால் ஸ்பூனுங்க நெய்யில் கொடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து திடகாத்திரமான உடல் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் முருங்காயை வந்து நம்ம வந்து சமைச்சிக்கிறதுக்கு பல விஷயங்கள் வச்சுருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் எங்கள் பாக்யராஜானுன்னு சொல்லிட்டாரு அதனால் அதுக்குள்ளே போகல ஆனால் முருங்கை பட்டை இருக்குல்ல அற்புதமான ஒரு உணவு இந்த பட்டை கஷாயம் என்ன செய்கிறது சொன்னால் எலும்புகளுக்கு பலம் தருகிறது எலும்புகளுக்கு பலம் தருகிறது முருங்கை வேர் பட்டை கஜ வேர் வேறு பட்டை வேற வேர் பட்டை நான் சொல்கிறது முருங்கை வேர் பட்டை வந்து எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஆற்றலை அது தருகிறது அதை கொண்டு வந்து ஒரு கையளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்து கழுவிட்டு நல்லா இடித்து கஷாயம் வச்சு அதில் பெப்பர் போட்டுக்கிட்டு அதாவது மிளகு போட்டுக்கிட்டு இல்லை வந்து சீரகத்தூள் போட்டு ஏதோ உங்களுடைய சமாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு குடிக்கிற பாதத்தில் நீங்கள் குடித்து வந்தீங்கன்னா எலும்புகள் பலப்படும் முருங்கை வேர் பட்டையில் வந்து அதே மாதிரி பிசின் முருங்கை பிசின் அப்படி கீறி விட்டிங்கன்னா பிசின் வரும் அந்த பிசினை எடுத்து இரவில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் பிசினியே சாப்பிட்ணும் அதில் இதெல்லாம் போடணும் நாங்கள் அதெல்லாம் வேண்டாம் நல்லா நைஸாக உள்ளே போயிடும் அதை சாப்பிட்டிங்கன்னா விந்து கட்டும் முருங்கை இருந்தால் வெறுங்கையோடு நடக்கலாம்னா கை வீசி நடந்து போகலாம் வயசான காலத்துலேயும் ஒரே ஒரு மரம் கற்ப மரம் இவ்வளோ வேலை செய்யுது கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு ஏற்றுமதியாக கொண்டிருக்கிறது ஒரு கைப்பிடி முருங்கை கீரை சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய சத்து வேண்டும் என்று சொன்னால் பத்து கிலோ கேரட் சாப்பிட்டால் என்ன சத்து கிடைக்குமோ ஒரு கைப்பிடி முருங்கை கீரையில் கிடைக்கிறது அதை பாதி வேக வச்சு தான் சாப்பிட்ணும் முழுசாக வேக வச்சிங்கன்னா வயிறு வலிக்கும் அதனால் வெந்து கெட்டது முருங்கை வேகாது கெட்டது அகத்தியங்கின்ற பழமையை ஞாபகம் வச்சுக்கிட்டு முருங்கையில் எவ்வளோ சமாச்சாரம் சொல்லியிருக்கிறன அதெல்லாம் பயன்படுத்துங்க